ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அரியர் இருந்தாலும் கரியர். இதுல முக்கியமான கரியர் டிப்ஸா ஈஸியா புரிஞ்சுக்கிற விதத்துல நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். கரியர்ல நல்லா பாத் வேணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி புது வீடியோஸ் சுட சுட பாருங்க. பொதுவாகவே எம்பிபிஎஸ் இல்லை பிடிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆர் எம்பிபிஎஸ் இல்லை பிடிஎஸ் முடிச்சவங்க நீட் எக்ஸாம் எழுதுவாங்க. இதுவும் நேஷனல் லெவல் காமன் எக்ஸாம்ஸ்ல ரொம்ப டஃப்பான ஒன்று. ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் நீட் எக்ஸாம் யோசிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. இப்போ நீட்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இப்போ பிடிஎஸ் ஆர் எம்பிபிஎஸ் நீங்க எழுதணும் ஆர் முடிச்சதுக்கு அப்புறமா கோர்ஸ் எடுத்துட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ரூல். இது இந்தியாவில் எந்த பப்ளிக் ஆர் பிரைவேட் காலேஜஸாக இருந்தாலுமே இந்த ரூல் அப்ளை ஆகும். இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு கேட்குறீங்களா? உங்க டுவெல்த்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில மினிமம் 50% நீங்க வாங்கியிருக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்க எக்ஸாம் பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பொதுவாகவே இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறமா நீங்க ப்ரிப்பேர் பண்றது உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ பேட்டர்ன் என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா உங்க ஸ்கிரீன்ல தெரியற டேபிள்ல நாங்க எல்லாமே கொடுத்துருக்கோம். உங்க ஸ்கிரீன்ல வர டேபிள்ல எக்ஸாமோட டியூரேஷன், எந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகும், ஃபார்மேட்ஸ், எவ்வளவு மார்க்ஸ் எந்த சப்ஜெக்ட்க்குன்னு எல்லா டீடைல்ஸும் இருக்கும். அடுத்த முக்கியமான ஸ்டெப் உங்க சிலபஸை நீங்க செக் பண்ணிட்டு போகணும். ஸ்கூல்ல நீங்க வந்து எல்லா சாப்டர்ஸையும் படிச்சிருப்பீங்க. நீட்டுக்கு அந்த எல்லா சாப்டர்ஸையும் படிக்கணும்னு அவசியம் இருக்காது. அதே சமயம் ஸ்கூல்ல கவர் பண்ணாத சில டாபிக்ஸ் கூட நீட் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்க சிலபஸ் என்ன அப்படின்னு அந்தந்த இயர் நீங்க ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப நல்லது. இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்க சிலபஸ் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா உங்களுக்கு ஸ்டடி டைம் நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாம், எந்தெந்த சாப்டர்ஸ்ல நிறைய ஃபோக்கஸ் போடணும் நீங்க பிளான் பண்ணலாம், டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இயருக்கு சிலபஸ் என்னன்னு பார்த்தா ஃபிசிக்ஸில் மெக்கானிக்ஸ், ஆப்டிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். கெமிஸ்ட்ரியில் மோல் கான்செப்ட், ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பீரியாடிக் டேபிள், கெமிக்கல் பாண்டிங், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. பயாலஜியில் ஈகாலஜி அண்ட் என்வாயன்மெண்ட், ஜெனட்டிக்ஸ், செல் பயாலஜி, மார்ஃபாலஜி, ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. இப்போ சிலபஸ் என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்தது உங்க சிலபஸை ஃபாலோ பண்ண ஒரு ரியலிஸ்டிக் அண்ட் நல்ல ஸ்டடி பிளான் தேவை. ஸ்டடி பிளான் எதுக்குன்னு கேக்குறீங்களா? நீங்க எந்த சப்ஜெக்டுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கணும், எவ்வளவு நேரம் உங்க டெய்லி ஸ்கெடியூல இருந்து நீட் ப்ரிப்பரேஷனுக்கு ஒதுக்கணும்னு ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான். இப்போ இந்த ஸ்டடி பிளான்ல உங்களுக்கு டஃப்பான டாபிக் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கலாம். புதுசா உங்களுக்கு தெரியாத டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கலாம். நல்ல ஃபெமிலியரான கான்செப்ட்னா அதுக்கு கம்மி டைமை நீங்க ஒதுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டடி பிளான் போட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நீங்க பண்ற மற்ற ஒர்க்கை தவிர நீட்டுக்கும் எக்ஸாக்டா நீங்க தேவைப்படுற டைமும் ஒதுக்க முடியும். உங்க ஸ்டடி பிளானை ரொம்ப வாரத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்றது நல்லது. பிளான் பண்ணா மட்டும் பத்தாது, அதை ஃபாலோவும் பண்ணணும். இப்போ சிலபஸ் பார்த்தாச்சு, நல்ல ஸ்டடி பிளானும் ஃபார்முலேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன தேவை? நல்ல ஸ்டடி மெட்டீரியல். இப்போ நீங்க வந்து காலேஜ்ல ஸ்கூல்ஸ்ல கொடுக்குற டெக்ஸ்ட் புக் மட்டும் படிச்சா பத்தாது. இதுக்காக நல்ல ஸ்டடி மெட்டீரியல் தேடி எடுத்து அதையும் படிக்கிறது ரொம்ப முக்கியம். முன்னாடி எல்லாம் நீங்க புக்ஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ அப்படியா? உங்களுக்கு இன்டர்நெட்ல எல்லா டீடைல்ஸும் வந்துச்சு. நிறைய சிடிஸ் இருக்கு, இன்டராக்டிவ் கிளாஸஸ் இருக்கு, ஏஆர் விஆர் யூஸ் பண்ணி சிலபஸஸ்லாம் கூட இருக்கு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க நல்லா படிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்க டீச்சர்ஸ் இல்ல உங்க மென்டர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி படிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியலும் ரெடி ஆயிடுச்சு. நீங்க படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். இந்த டாபிக் வந்து நான் ஸ்கூல்ல கவர் பண்ணதில்லை, இந்த டாபிக் பத்தி எனக்கு ஐடியா இல்லைன்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை ஸ்கிப் பண்ணிட்டு இது ஒமிட் பண்றேன் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸாம்ல அதை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும். சில பேர் சரி பரவாயில்ல என்னதான் டவுட் இருந்தாலும் நம்மளே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலும் அதே டாபிக்ல நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே தப்பு. டவுட் வந்த உடனே நீங்க இன்டர்நெட்ல போய் யூடியூப் வீடியோஸ் பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்க டீச்சர்ஸ் அண்ட் மென்டர்ஸ் கிட்ட போயிட்டு உங்க டவுட்ஸ் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா டவுட்டோட படிச்சீங்கன்னா உங்க ஸ்டடி பிளான்ல இருந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ண டிவியேட் ஆகும். அதே சமயம் புரியாம இருக்கிறத படிச்சது உங்களுக்கு ஃபோக்கஸ் போகும், டயர்ட் ஆகும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ டவுட்ஸ் வர வர அப்பப்ப கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டடி மெட்டீரியல்ல கொடுத்ததெல்லாம் படிச்சாச்சு, டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபையும் பண்ணியாச்சு. அதுக்குன்னு படிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? இல்லை. நீங்கள் படிச்சது எவ்வளோ நேரம் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க, எவ்வளோ நேரம் ரீடைன் பண்ண முடியுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மாக் டெஸ்ட் வந்து அட்டெம்ப்ட் பண்ணணும். மார்க் டெஸ்ட்னா என்னன்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, இல்லைன்னா சம்டைம்ஸ் போன வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நீங்கள் அட்டெம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும், இந்த டாப்பிக்கில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், இதில் கொஞ்சம் வீக்காக இருக்கேன், ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் அப்படின்னு. இதை தவிர நீங்கள் சும்மா பேப்பர் மட்டும் வச்சு எழுதாமல்
டைம் லிமிட்டும் 180 குவெஸ்டன்ஸ்னா 180 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி உங்க நீட் எக்ஸாம்ல எவ்வளோ டைம் கொடுப்பாங்களோ அதே மாதிரி நீங்க டைம் லிமிட் வச்சு அட்டம் பண்றது ரொம்ப நல்லது. இதை தவிர நீங்க ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நோட்ஸ் எழுதி வச்சுட்டு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த நோட்ஸை நீங்க ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீட் எக்ஸாம்க்கு மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்டெப் எல்லா எக்ஸாமுக்கும் ரொம்ப முக்கியம். இது என்னன்னா உங்க ஹெல்த் மேல நீங்க ஃபோக்கஸ் போடணும். எக்ஸாம் டைம் வந்தாச்சு, சாப்பாடு தண்ணி தூக்கம் இல்லாம படிக்கிறேன் அப்படின்னு சொல்றது பெருமைக்கான விஷயம் கிடையாது. இது உங்க ஃபோக்கஸ் எஃபெக்ட் பண்ணும், எனர்ஜி லெவல் டிப் ஆகும், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட் புட்டை உங்களால கொடுக்க முடியாம போகும். ஸோ என்னதான் இருந்தாலும் டைமுக்கு சாப்பிட்டு தண்ணி குடிச்சு படிங்க. நிறைய நேரம் படிச்சீங்கன்னா கூட ஓகே, ஆனா நீங்க ஸ்கெட்யூல்ல வந்து அப்பப்போ பிரேக்குக்கும் டைம் போடுறது ரொம்ப முக்கியம். மறக்காம கரெக்டான டைமுக்கு தூங்கி கரெக்டான டைமுக்கு எழுந்து படிக்கிறது இதுல முக்கியம். இப்போ இந்த எக்ஸாம் மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்க்கு ப்ரிபரேஷன் டிப்ஸ் இந்த வீடியோஸ்ல நாங்க உங்களுக்கு சொல்றோம். இது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி பல வீடியோஸை பார்க்க அறிய இருந்தாலும் கரியர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட் லக்.